உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெய்ஹிந்த் தமிழ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. எல்லோரோ கைலாசநாதர் சிவன் கோவில். ஒற்றை கல்லில் செதுக்கப்பட்ட சிலை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் ஒற்றை பாறையில் ஒரு கோவிலையே உருவாக்கியிருக்கிறார்கள். இது ஆச்சரியம் அல்ல, வியப்பிற்குரியது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள எல்லோரோ மலையை குடைந்து கட்டப்பட்டிருக்கும் கோவில் கைலாசநாதர் சிவன் கோவில். இக்கோவில் மகாராஷ்டிரா மாநிலம் அவுரங்காபாத் நகரிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ராஷ்டிர கூட மரபினர் ஆட்சி காலத்தில் மலையின் அடி முதல் நுனி வரை குடைந்தே வடிவமைக்கப்பட்டுள்ளது. கிபி 5ஆம் நூற்றாண்டுக்கும் 10ஆம் நூற்றாண்டுக்கும் இடையில் வடிவமைக்கப்பட்டது. சிவனின் இருப்பிடமான கைலாயத்தை போன்று வடிவமைக்கப்பட்டுள்ளது. 250 அடி நீளமும் 150 அடி அகலமும் கொண்ட நிலப்பரப்பில் அமைந்து உள்ளது. 148 அடி நீளமும் 62 அடி அகலமும் 100 அடி உயரமும் உடையது. மலை உச்சியிலிருந்து தொடங்கி செங்குத்தாக குடையப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 40 லட்சம் டன் எடையுள்ள பாறைகள் குறைந்து எடுக்கப்பட்டிருக்க வேண்டுமென கணக்கெடுக்கப்பட்டுள்ளது. மலையை குடைந்து அதிலிருந்து பெரும் பாறையை தனியாக வெட்டியெடுத்து மீதமுள்ள பாறைகளை சிறு சிறு பிரிவுகளாக பிரித்து தனித்தனி சன்னதிகளாக பிரித்து தனித்தனி சன்னதிகளாகவும் யானைகளாகவும் உருவாக்கியிருக்கிறார்கள். இக்கோவிலை கட்ட வெளியிலிருந்து சில கல்லை கூட எடுத்து வரவில்லை என்பதுதான் ஆச்சரியம். இந்த ஆலயத்தின் கோபுரம் 2 அடுக்கு கொண்டு அமைந்திருக்கிறது. மேலும் ஆலய விமானம் 3 அடுக்கு கொண்டது. இந்த ஆலயத்தில் அருள்பாலிக்கும் கைலாசநாதர் மேற்கு திசை பார்த்தபடி பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். இக்கோவில் திராவிட கலைப்பணிக்குரிய பண்புகளையும் ராஷ்டிரக்கூட கலைப்பணியின் அம்சங்களையும் பல்லவ கலைப்பண்புகளையும் ஒருங்கே கொண்டுள்ள வித்தியாசமான கோவில் கட்டமைப்பாகும். 5ஆம் நூற்றாண்டிலேயே எந்தவித நவீன தொழில்நுட்பமும் இல்லாமல் மலைப்பாறைகளை வெட்டி குழைந்து எப்படி கோவிலை கட்டி வடிவமைத்தனர் என்பது இன்றும் ஆச்சரியத்திற்குரிய ஆச்சரியப்படுத்தும் விஷயம்தான். அதாவது, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த பண்டைய நாகரிகங்கள் மிகவும் மேம்பட்டது மற்றும் அதிநவீனமாக இருந்தது என்பதை சுட்டிக்காட்டும் வகையில் பண்டைய தலங்களில் இதுவும் ஒன்றாக நம்பப்படுகிறது. சர்வமும் சிவமயம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நான் உங்கள் ஜெய்ஹிந்த் தமிழ்.